காஷ்மீர் மக்களுக்காக, மாநில உரிமைக்காக, மாநில உரிமைக்காக இடதுசாரிகள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும், ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும், போராட்டம் வெல்லட்டும, போராட்டம் வெல்லட்டும். காஷ்மீருக்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை மோடி தலைமையிலான அரசு அவசரம் அவசரமாக அதை ரத்து செய்திருப்பதை இடதுசாரிகளின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள், தேசத்தின் ஒற்றுமைக்காக, ஒருமைப்பாட்டுக்காக, மதச்சார்பின்மை கொள்கைக்காக, அரசியலமைப்புச் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அரசியலமைப்புச் சட்டம் உருவாக்கியிருக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் ரத்தம் சிந்தி தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகவே இந்த நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய நெருக்கடியை, மிகப்பெரிய அவலத்தை மிகுந்த கவலையோடு நாங்கள் பார்க்கிறோம். நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு என்பது மிக மிக முக்கியமானது. விடுதலைக்காக ரத்தம் சிந்தியவர்கள் என்கிற முறையில் இது நாங்கள் இந்த பிரச்சனையில் நாங்கள் கவலைப்படுகிறோம். மத்தியில் அமைந்திருக்கிற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி என்கிற பெயரால் அமைந்திருக்கிற ஆட்சி என்பது ஒரு ஆர்எஸ்எஸ் ஆட்சியாகும். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அந்த அமைப்பினுடைய கொள்கை என்ன என்பது நாட்டு மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். இந்தியாவை மதச்சார்பின்மை கொள்கையில் இருந்து மாற்றி ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நாடாக உருவாக்குவதற்குள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் மிக தந்திரமான முறையில் தற்போது இருக்கிற மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அதாவது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முதலில் நிறைவேற்றி கொண்டார்கள். தங்களுக்கு இருக்கிற பெரும்பான்மையை பயன்படுத்தி வெட்கமில்லாமல் நம்முடைய ராஜ்யசபாவினுடைய தலைவர் துணை ஜனாதிபதி சொல்லுகிறார், 35 நாட்களில் 32 மசோதாக்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம், வரலாற்றில் இது எப்பொழுதுமே இப்படி நடைபெற்றதில்லை என்று பெருமிதமோடு அவர் கூறுகிறார். இது பெருமிதத்தோடு கூறுவதற்குள்ள விஷயமல்ல, வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள். நாடாளுமன்றம் கடந்த காலங்களில் நீண்ட நாட்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு மசோதா குறித்தும் அது மிகப்பெரிய அளவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக சுதந்திரமான முறையில் தங்களை கருத்துக்களில் சொல்வதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகுதான் ஒவ்வொரு மசோதாக்களும் நிதானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சியில் காலையில் மசோதா அறிமுகம், மாலையில் நிறைவேற்றப்பட்டது, இரவே குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார் என்று அதிரடியாக தனக்கு இருக்கிற அந்த பெரும்பான்மை மிருக பலத்தை தவறான முறையில் பயன்படுத்தி இந்த தேசத்தை பிளவுபடுத்தி, மக்களை மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி, நாட்டை நாசமாக்கக்கூடிய ஒரு நாசகரமான செயலில் மத்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அதனுடைய பல்வேறு நடவடிக்கைகளின் ஒரு பகுதிதான் இப்பொழுது ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்டிருந்த அந்த சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடைபெறுகிறது, ஆனால் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்தவில்லை. சட்டமன்றம் தற்பொழுது அங்கு இல்லை. ஒரு மசோதா நிறைவேறினால் அந்த மாநில சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் கருத்து சொல்வதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாத ஒரு சூழலில், அந்த மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்று அறிந்து கொள்ள முடியாத சூழலில், லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களை காஷ்மீருக்கு அனுப்பி ஒவ்வொரு வீட்டு வாசலில் முன்னாலும் இராணுவத்தை நிறுத்தி, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் இளைஞர்களும் வெளியே வர முடியாமல் தடுத்து நிறுத்திவிட்டு, அதாவது ஒரு சர்வாதிகார நாட்டில் ஒரு பாசிச ஆட்சியில் என்ன நடைபெறுமோ அதுதான் நடந்திருக்கிறது. ஆகவே இதற்கான பல விளைவுகளை இந்த நாடு சந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அக்கறையோடு என்கிற கவலையோடு தான் நாடு முழுவதும் தேசந்தழுவிய முறையில் இடதுசாரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னையில் இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம். 5ஆம் தேதி ராஜ்யசபா நிறைவேற்றப்பட்ட உடனேயே தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழக நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ராஜா அவர்களும், அதேபோல் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் காஷ்மீருக்கு விமானத்தில் ஏறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனுமதிப்பார்களா, அனுமதிக்க மாட்டார்களா, தடுத்து நிறுத்தப்படுவார்களா,
அல்லது ஏற்கனவே அங்கு ஆயிரக்கணக்கான தலைவர்களும் தொண்டர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதைப் போல இவர்களும் கைது செய்யப்படுவார்களா என்பது வேறு விஷயம். ஆனால் சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் வந்து தொலைக்காட்சியில் பேசும்போது காஷ்மீரை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு வழி தீவிரவாதத்தை வேற இருக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி வந்து ஈடுபடுத்தியிருக்கோம், நாட்டு இனிமேல் வந்து காஷ்மீர் மக்கள் அமைதியாகவும் வளர்ச்சி பாதையில் ஐஐடி ஐஎம் ஐஐஎம் மத்திய அரசோட திட்டங்கள் எல்லாமே டைரக்டாக போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இது பூரா ஆர்எஸ்எஸ் கருத்து அவர் சொல்கிறாரு. காஷ்மீர் மக்கள்கிட்ட யார்ட்டையாவது ஒரு கருத்து கேட்டாரா? யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டாரா? அந்த மக்கள்கிட்டலாம் கேட்கணும். நாங்கள் இப்படி நினைக்கிறோம், இப்படி நாங்கள் கருதுகிறோம். நம்ம நாடு 1947 விடுதலை பெற்றது, வெள்ளைக்காரிடமிருந்து விடுதலை பெற்றது. அதனால் புதுச்சேரி பிரெஞ்சு அரசாங்கத்திடம் இருந்தது. நாடு விடுதலை பெற்ற உடனே அது விடுதலை பெறலை. விரும்பியிருந்தால் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம், நேரு தமிழ் இருந்த மத்திய அரசாங்கம் விரும்பியிருந்தால் பாண்டிச்சேரியில் இருக்கிற புதுச்சேரியில் இருக்கிற அந்த பிரெஞ்சு சர்க்காரை இராணுவத்தை கொண்டு பலத்தை பயன்படுத்தி விரட்டியடிக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. அதற்கு மாறாக பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன கோரியது என்று சொன்னால், நாங்கள் கருத்து கேட்க விரும்புகிறோம் என்று அந்த கவர்மெண்ட் சொன்னது, பிரெஞ்சு அரசாங்கம் சொன்னது. நேரு அந்த இதை மதித்து அங்கே வாக்கெடுப்பு நடத்தினார். அதாவது அங்கே இருக்கிற முறைப்படி கவுன்சிலர்கள் அவர்களெல்லாம் ஒரு இடத்திற்கு அழைத்து அவர்களது ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி, அந்த ரகசிய வாக்கெடுப்பில் ஒரே ஒருவர் மட்டும் பிரெஞ்சு கவர்மெண்ட்டை நீடிக்கலாம் என்று வாக்களித்தார். மற்ற அத்தனை பேரும் பிரெஞ்சு கவர்மெண்ட் தேவையில்லை, நாங்கள் இந்தியாவோடு சேர்ந்து எங்களுக்கும் விடுதலை வேண்டும், இந்தியாவோடு இணைய விரும்புகிறோம் என்று வாக்களித்தார்கள். அதற்கு பிறகுதான் புதுச்சேரி மாநிலம் விடுதலை ஆனது. ஆக இந்த ஜனநாயக பண்பு கடுகளவு கூட பின்பற்றாமல் அன்றைக்கிருந்த அரசியல் தலைவர்கள், இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள், காஷ்மீர் என்கிற அந்த தனி நாட்டை இந்தியாவோடு இணைப்பதற்கு அதற்கு பல வாக்குறுதிகளை கொடுத்து அப்படித்தான் இது இணைக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த நம்பகத்தன்மை எல்லாம் கேள்விக்குறியாகிவிட்டது. மோடி சொல்லுகிற கருத்து அனைத்தும் மக்கள் கருத்தல்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தை அவர் பிரதிபலிக்கிறார். காஷ்மீர் மாநிலத்தில் நடத்தப்பட்டிருக்கிற ஜனநாயக படுகொலையை கண்டித்து நாடே இன்றைக்கு எதிர்ப்பு குரல் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக சென்னையிலே இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசு, மோடி அரசு மாநிலங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமைகளையும் பறித்து, இன்னும் சொல்ல போனால் மாநிலங்களை கூட நாளைக்கு வேறு பல மாநிலங்களாக பிரித்து ஒரு மாவட்டங்கள் என்கிற நிலைக்கு கொண்டு வருகிற அளவுக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நிறைவேற்றப்பட்டிருக்கிற 32 மசோதாக்களும் மாநிலங்களுக்கு இருக்கிற உரிமைகளை எல்லாம் பறித்து மத்திய அரசாங்கம் தன்னுடைய கையிலே அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கான மசோதாக்கள் தான் அதனுடைய உள்ளடக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீரில் அது கட்டுப்படுத்த முடியாது என்கிற காரணத்தினால் அந்த அதிகாரத்தை 370 நீக்கி அந்த மாநிலத்தை இரண்டாக பிரித்து ஏற்கனவே இருக்கிற மாநிலங்களை விட உயர்ந்த அதிகாரம் பெற்றிருக்கிற மாநிலம் காஷ்மீர், அந்த அதிகாரத்தை ரத்து பண்ணிட்டு மாநிலங்கள் என்கிற அளவில் கூட இல்லாமல் ஒரு முனிசிபாலிட்டி என்கிற அளவுக்கு யூனியன் பிரதேசமாக மாற்றியிருக்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறார்னு சொன்னால் அது காஷ்மீர் மாநிலத்தை மேலும் ஒரு கலவர பிரதேசமாக மாற்றுவதற்கான எண்ணமே திட்டமே தவிர அங்கே அமைதி என்பது என்னதான் சொன்னாலும் மோடி சொன்னாலும் நடைபெறப்போவதில்லை. எனவே மாநில உரிமைகள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதலுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கு காஷ்மீரில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இடதுசாரிகளாக இருக்கிற நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். மோடி அரசு ஆரம்பத்திலேயே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் 5 ஆண்டுகளுக்குள்ளே இந்த நாடு என்ன ஆபத்தை எதிர்நோக்கப் போகிறது என்பதுதான் இன்றைக்கு இந்திய மக்களுக்கு மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. இடதுசாரிகள் மற்ற ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து இந்த அடக்குமுறை, இந்த ஜனநாயக விரோத ஒரு கூட்டாட்சிக்கு விரோதமாக இருக்கிற இந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக உறுதியாக போராடி உரியடிப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நாளை மாலை கூட தமிழகத்தில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழக தலைவில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்து காஷ்மீருக்கான ஒரு ஒருமித்த தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறோம். ஆகவே ஒன்றுபட்ட குரல் என்பது மோடி அரசாங்கத்துக்கு எதிராக வலுவாக நாளுக்கு நாள் பலமடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.